ये दंडी कर देगा यार अपने दंडी चा ये ला जनगलो संतोष मार गए इतना मिले यार के अंदर बाद चिल्ला में ये ला रामेंद्रिया वाला मिला अब ये कड़वलों का दंड ना लेट आ गए राड़ तो पर भी लो दंड पारे उपयोग दंडी पारा अगर तो फिर ये लोगों में ना वर्जल पुरार पुरा माना केल लिखे ट्रकरांगे राज कड़वल दो தப்பு செய்றவங்க நல்லா இருக்காங்க உலகத்துல கலப்படம் செஞ்சாங்கன்னா சொகுசா வாழ்றாங்க லஞ்சம் வாங்கினா சொகுசா சந்தோஷமா வாழ்றாங்க நேர்மையா உழைக்கிறவன் தான் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கான் அவனுக்கு தான் நிம்மதி இல்லாம இருக்குது அநியாயம் செய்யறவர்களுக்கு எல்லா வசதிகளும் உயர்தரமாக கிடைக்கிறது அப்ப கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னா உடனே உடனே டக்கு டக்குன்னு தட்ட வேண்டியதானே லஞ்சம் வாங்கினா ஒரு அரை அரைஞ்சு அவர் உட்கார வச்சிட வேண்டியதானே அது ஏன் கெட்டவங்களுக்கு பூரா அதிகமான அவகாசம் கொடுக்கறாரு அல்ல தண்டிக்கவே மாட்டாரா அல்ல பின்னாடி தண்டிக்க போறாரா ஏன் இந்த மாதிரி பண்றாரு கடவுள் கடவுள் இருந்தா செய்ய கூடாதானே அப்படிங்கறது அவங்களுடைய கேள்வி இஸ்லாம் இதுக்கு என்ன விடை சொல்லுதுன்னு கேட்டா மனிதர்கள் இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருப்பது வந்து ஒரு சோதனை களம் இஸ்லாம் இந்த உலக வாழ்க்கை பற்றி சொல்ற சித்திரம் என்னன்னு கேட்டா இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை களம் இந்த உலகத்துல உள்ள அத்தனை பேரையும் கடவுள் ஒரு நாள் அழிப்பார் கடவுள் வந்து ஒரு நாள் அழிச்சிருவார் உலகம் அழிஞ்சு போயிடும் முதல் மனிதர்ல இருந்து கடைசி காலத்தில் அழிக்கப்படுற காலம் வரைக்கும் எத்தனை பேர் இருந்தாங்களோ அவ்வளவு பேரையும் திரும்ப கடவுள் உயிர்ப்பிப்பார் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இஸ்லாமிய நம்பிக்கை என்ன சொல்லுதுன்னு கேட்டா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா ஒரு 1000 வருஷத்துக்கு பிறகோ 500 வருஷத்துக்கு பிறகோ அதுக்கு டைம் கடவுளுக்கு தான் தெரியும் என்னைக்கு அழிக்க போறாரு என்ற விவரத்தை வந்து குர்ஆனில் இறைவன் சொல்லல அது எனக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் என்று குர்ஆன் சொல்கிறது நபிகள் நாயகத்துக்கு கூட அந்த டைம் தெரியாது அப்படின்னே குர்ஆன்ல தெளிவான ஒரு வசனமே இருக்கிறது அப்போ ஒரு நாள் அந்த உலகம் அழியும் அது எப்போது என்று கடவுளுக்கு மாத்திரம் தெரியும் அப்படி அழிக்கப்பட்ட பிறகு எல்லா மதத்தவர்களும் எல்லா இனத்தவர்களும் எல்லா மொழி பேசுகிறவர்களும் ஒன்றாக கடவுள் முன்னால் உயிர்ப்பிக்கப்பட்டு நிறுத்தப்படுவார்கள் அப்ப கடவுள் வந்து அவர் என்னென்ன செய்து கொண்டிருந்தாரோ அதற்கு ஏற்றவாறு தண்டனையோ பரிசோ கொடுப்பார் அப்படின்னு இஸ்லாம் சொல்கிறது அப்ப இந்த பரிசை களத்துல சோதனை களத்துல என்ன செய்யணும்னா சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கணும் நம்ம ஒருத்தனை கடையில வேலைக்கு சேர்க்கிறோம் அவன் நேர்மையா இருப்பானா அல்லது பிராடு பண்ணுவானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வோம் தெரியுமா அவன் அந்த அந்த பிராடு பண்றதுக்கான சில செட்டிங் எல்லாம் பண்ணி விடுவான் ஒரு 100 ரூபாய் பிச்சையில போட்டுருவான் எடுத்து பாக்கெட்ல வைக்கிறானா இந்தாங்க முதலாளி தர்றானு பாப்போம் நம்ம கடையில ஒருத்தனை வேலைக்கு சேர்த்தோம்னா அவன் நேர்மையை சோதிக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் ஒரு 100 ரூபாய் தலைக்கீழ போட்டுருவோம் அவன் வருவான் இப்படி எட்டி பார்ப்பான் யார மீட்டு பாக்கெட்ல வச்சுக்கிடுவான் நம்ம அதை கண்காணிச்சுட்டு போமுல ஆஹா இவன் டேஞ்சர் கடையில கிடக்கிற 100 ரூபாய் நம்ம கீழே போட்டுருக்கோம் நம்மகிட்ட முதலாளிட்ட சொல்லாம இவன் பாக்கெட்ல வச்சான்னு சொன்னா நாளைக்கு எதையும் எடுத்து வச்சுட்டு போயிருவான் அப்படின்னு டெஸ்ட் பண்ணும் போது நம்மளே இந்த 100 ரூபாயை போடுவோம் எடுக்கிறானான்னு பாக்குவோம் எடுக்காம இருந்தான்னு சொன்னா அவனுக்கு நல்ல பரிசு கொடுப்போம் எடுத்துட்டானா தலை எடுத்து தட்டி விட்டுருவோம் அப்ப இந்த உலக வாழ்க்கை என்னன்னு கேட்டா கடவுள் வாசல திறப்பாரு லஞ்சம் வாங்குவான் வாங்க மூளை வாங்க பாப்போம் வாங்க இன்னும் வாங்கிட்டு போடா கடவுள் அப்படி கொடுப்பாரு நல்ல வசமா மாட்டும் பொழுது ஒரே வெட்ட வெட்டிடுவார் குரான்ல என்ன சொல்லப்படுதுன்னா அவர்கள் அறியாத வகையில அவர்களை விட்டு பிடிப்போம் குரான்ல என்ன சொல்லுதுன்னு கேட்டா அநியாயம் செய்கிறவர்களை உடனே இறைவன் பிடிக்க மாட்டான் நம்ம தமிழ்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது இஸ்லாத்துக்கு உகந்த பழமொழி தான் அரசு அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் அரசாங்கம்னா அன்னைக்கு விசாரணை அன்னைக்கு தீர்ப்பளிச்சுட்டு போயிருவான் தெய்வம் என்ன செய்யும்னா நின்று கொள்ளும் நிதானித்து நல்ல அவகாசம் கொடுத்து ஒரு தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறான் பாருங்க அவன் என்ன செய்வான் தெரியுமா தூண்டில போடுவான் மீன் வந்து அந்த தூண்டில வந்து இப்படி கடிக்கும் அந்த இறைய அப்ப மேல ஒரு மிதப்பு கட்டைன்னு ஒரு கட்டை கிடக்கும் அந்த கட்டை வந்து அப்படி இழுக்கப்பட்டோம்னு சுண்டிட்டோம்னா மீன் மாட்டாது இன்னும் கொஞ்சம் விடுவான் நல்ல மாட்டடும் இன்னும் கொஞ்சம் இந்த கயிறு விடுவான் இன்னும் கொஞ்சம் விடுவான் அந்த கட்டை இழுத்துட்டு போற அளவுக்கு விடுவான் அந்த தூண்டில் நல்ல துண்டைக்குள்ள வசமா மாட்டு தெரிஞ்ச உடனே ஒரு வெட்டு வெட்டணும்னு சொன்னா தப்பிக்காம கரெக்டா மீன் நம்ம கையில வந்துடும் மாட்டிக்கிறோம் அப்ப அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை கடவுள் வந்து கெட்டவர்களுக்கு கொடுக்கத்தான் செய்கிறார் கெட்டவர்கள் கொடுக்கறது என்ன நினைச்சுக்கிற கூடாது இது நமக்கு நல்லது இப்படி போனாதான் நல்லது நினைச்சிட கூடாது நீ ஒழுங்கா நடக்கிறியா அங்க நிதி வாங்க போறியா அங்க தண்டனை வாங்குறதுக்கு தகுந்த மாதிரி நீ நடக்க போறியா திருந்திக்கிற போறியா என்று காட்டுவதற்காக தான் இந்த உலக வாழ்க்கையை ஒரு சோதனை கூடம் என்று இஸ்லாம் சொல்கிறது இந்த 50 வருஷ சுகத்துக்காக வேண்டி ஒரு 60 வருஷ சுகத்துக்காக வேண்டி ஒரு 25 வருஷ சுகத்துக்காக வேண்டி நீ லஞ்சம் வாங்காதே கலப்படம் பண்ணாதே பிறர் ஏமாத்தாதே மோசடி செய்யாதே இதுக்கு அப்புறம் உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கு நிரந்தரமான வாழ்க்கை
அழியாத வாழ்க்கை இருக்குது. நரகத்தில் நெருப்பில் போட்டு உன்னைய காலாகாலத்துக்கும் வாட்டி வளர்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அங்க சாவ முடியாது, இறப்பே வராது. அதே மாதிரி இன்பம் உனக்கு தரப்பட்டாலும் அதுக்கு அழியே இருக்காது. அதனால இன்னொரு வாழ்க்கை கடவுளுக்கு முன்னாடி நிறுத்தப்படுகிற வாழ்க்கை இருக்கிறது. அது ஜட்ஜ்மெண்டுடைய நியாய தீர்ப்பு நாள் என்று அதுக்கு இஸ்லாம் பேர் சொல்கிறது. அந்த நியாய தீர்ப்பு நாளில் தான் நியாயம் கிடைக்குமே தவிர, இந்த உலகத்துல வந்து சோதனை கூடத்துல நல்லவர்கள் தான் கஷ்டப்படுவார்கள், கெட்டவர்கள் தான் பெரும்பாலும் நல்லா இருப்பார்கள். அதனால நபிகள் நாயகம் போன்ற இறை தூதர்கள் எல்லாம் கூட அடி வாங்கினாங்க, கொதை வாங்கினாங்க, ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டாங்க, சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் பண்ணிக்கிட்டாங்க, எத்தனை இறை தூதர்களை கொன்றே குவித்திருக்கிறார்கள், சித்திரவதைக்கு ஆளாக்கி இருக்கிறாங்க. இது அதே நேரத்தில் கெட்டவர்களுடைய கையெல்லாம் ஓங்கி இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதனால ஒரு மனிதன் எதுல நம்பிக்கை வைக்கணும்னு கேட்டா, கடவுள்ங்கிறது பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறது கடவுள் கிடையாது, அவர் ஏதாவது பண்ணத்தான் செய்வார். முதல்ல அதை நம்பணும். கடவுள் இல்லேன்னு போனா அது ஒரு கதை. கடவுள் இருக்கார் நம்புறீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பார், அப்ப நீதி வழங்க மாட்டார் அவரு. அப்ப கடவுள்ங்கிறவர் வந்து என்ன அக்கிரமம், அக்கிரமக்கார பக்கம் சார்ந்து நிக்கிறவர் தான் கடவுளா இருப்பாரா அப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்தோம்னு சொன்னா கண்டிப்பா அப்படி ஒரு நாள் தேவைங்கிறது நம்ம விளைவிக்கிறோம். அது போக நம்ம அந்த உலகத்துல வந்து நம்ம எத்தனையோ தப்புகள் செய்யறவர்களுக்கு நம்ம கொடுக்கற தண்டனை இருக்கு. மாட்டிக்கிறான்னு வைங்களேன், கொலை செய்யறான், கொலையாளி பிடிபட்டுறான், தண்டிக்கப்படுவான்னு கன்ஃபார்மா சொல்ல முடியுமா? முடியாது. சாட்சியை மிரட்டினா அவன் தப்பிச்சுக்கலாம், அல்லது நீதிபதியை விலைக்கு வாங்கிட்டு தப்பிச்சுக்கலாம், அல்லது எஃப்ஐஆர் திருத்துறது வேலை செஞ்சுட்டான்னு சொன்னா அதை தப்பிச்சுட்டு போயிடலாம், ஏதாவது ஒண்ணு சொல்லி தப்பிச்சுட்டு வந்துடுறான். அப்ப இப்படி எல்லாம் கொலை செஞ்சு நமக்கு தெரியும் தான் கொலை செஞ்சாருனால பாத்திருப்போம். ஆனா கோர்ட்டு சொல்ல இவன் நிரபராதி, இவன் குற்றம் நிரூபிக்கப்படல, விடுதலை செய்யறோம்னு. அப்ப இந்த அக்கிரமத்தை எல்லாம் பார்த்துட்டு கடவுள் சும்மா இருப்பார் நம்ம நம்பலாமா? இப்ப கடவுளை நம்பக்கூடியவர்கள் என்ன நம்பணும்னு கேட்டா, இதுக்கெல்லாம் ஒரு நியாயம் வழங்கக்கூடிய நாள் இருக்கிறது, அந்த நாள்ல எல்லாருக்கும் தீர்ப்பு வழங்கப்படும். இதுதான் இஸ்லாம் வந்து நியாய தீர்ப்பு நாள் சொல்லுது. கண்டிப்பா பனிஷ்மெண்ட் உண்டு.